ஏற்கனவே தொண்டாமுத்தூர் மக்களின் நீண்டநாள் கோரிக்கையாக இருந்த அரசு கல்லூரி இன்று முதல் திறக்கப்பட்டது. அப்பகுதி மக்களிடமும் மாணவர்கள் இடையேயும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதி முத்திப்பாளையத்தில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது 8 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட அரசு கலைக்கல்லூரியை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி மூலம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி குத்துவிளக்கேற்றி வைத்து கல்லூரியை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, இப்பகுதி மக்களின் 40 ஆண்டுகால கோரிக்கை தற்பொழுது நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும், அரசியல் பாகுபாடின்றி கல்லூரி வளர வேண்டும் என்றும், இங்கு பயிலும் மாணவர்கள் மென்மேலும் படித்து முன்னேற வேண்டுமென வாழ்த்து பேசியது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பின்னால் அற்புதமான இந்த கட்டிடத்தை நிதி ஒதுக்கப்பட்டு ராஜேஷ் டிஸ்டர்பன்ஸ் சென்டர் சென்டர் ஒரு பொதுவான நிகழ்ச்சி. ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய BC அவர்கள் வந்திருக்காரு. இந்த கட்டணம் அடிக்கடி நடந்து வந்திருக்காங்க. அதே போல சிறப்பான முறையில் மனதிலிருந்து வந்துட்டு வருகிறார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வரும். அதே போல நம்முடைய பேச்சுக்கள் சிறப்பான முறையில இன்றைக்கு மாணவர்களையும் இந்த கல்லூரி முன்னிறுத்தினார்கள். இப்ப கூட அதே போல நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நம்முடைய யூனியன் சேர்மன் உட்பட இங்க வந்துக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் ஆசிரியர் பொறுப்பாளர்களுக்கும் அப்படி பேருக்கு நன்றி தெரிவிக்கும் பத்திரிகை நன்றி தெரிவித்து இன்றைக்கு இந்த கட்டணம் துவக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டணத்தை இந்த கல்லூரியை கொண்டவர்களுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாலும் சொல்லி கிட்டத்தட்ட 36 நாட்டு கோரிக்கை நிறைவேற்றிருக்கிறார். அதே போல கட்டணமும் உடனடியாக ஒரு 9 கோடி அளவு கட்டி கொடுத்துருக்கோம். நல்லா அமைஞ்சிருக்கு இந்த கட்டணம். வந்து இறங்கி பார்த்ததுக்கு இந்த கட்டணம் அற்புதமா அமைஞ்சிருக்கு.